4 divided by 2. 4 divided by 2. அது மட்டும் தான் இங்கே வருமா? அது மட்டும் தான் இது வரை போதும். சிக்மா எம்டி வரை. அதுக்கப்புறம் சிக்மா எம்டி ஈக்குவல் டு என்ன வரும்? தாங்க கால்குலேட் பண்ணி வந்து சிக்மா எம் இ இந்த பாயிண்ட் இருக்கு 7.4 இன்டூ 8 மைனஸ் 7.4 இன்டூ 8 பிளஸ் 7.4 இன்டூ 8 மைனஸ் மைனஸ் 7.4 இன்டூ 8 அடுத்தது பிளஸ் 4 இன்டூ 5 பிளஸ் 4 இன்டூ 5 அடுத்தது பிளஸ் 2 கிலோநியூட்டன் பர் மீட்டர் இன்டூ 4 மீட்டர் போட்டேன்னா பாயிண்டோட கன்வெர்ட் ஆயிடும். பிளஸ் 2 கிலோநியூட்டன் பர் மீட்டர் இன்டூ 4 மீட்டர் 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 கேன்சல் ஆயிடுச்சு இன்டூ 4 டிவைடட் பை 2 4 divided by 2 plus 1 meter. What I can now? This is already target for you. Okay? அதுக்கு அப்புறம் சிக்மா எம்ஏ வந்து ஆட்டோமேட்டிக்கா 0 தான் ஆகும். வேற என்ன கால்குலேட் பண்ணிருக்கேன். புரிஞ்சதா? Okay? Now what is the answer for sigma md and sigma me? It is -19.2. இது sigma md வந்து 19.2 minus 19.8 kN/m. இதுல எல்லாமே மைனஸ் வருதுதான் இல்ல பாசிட்டிவ் வருதுதாவது எல்லா இதுல மைனஸ் வருதுதான் இல்ல பாசிட்டிவ் வருதுதான் நீங்க செக் பண்ணி பாருங்க. இது மைனஸ் தான் வருது, இதுவும் மைனஸ் தான் வருது, இதுவும் மைனஸ் தான் வருது. சோ மேல வந்துடலாமா? மேல வந்துடலாமா? லைன் ஓகே, மேல லைன் இதுக்கு அப்புறம் இத கேம் பண்ணிக்கோங்க. பி மீட்டர் பாயிண்ட் கோடா இல்ல யூடியல் பாயிண்ட் கோடு. சோ யூ வில் டிரா த ஸ்ட்ரைட் லைன் இங்க சி டபுள் டாஷ். அடுத்து சிக்மா எம்டி மைனஸ் 19.8 19.8 வந்து இங்க வரும், இங்க வருமா, இங்க வருமா? இந்த 22 க்கு மேல வருமா கீழ வருமா? புரிஞ்சுதா? டவுட் இல்லையே, டவுட் என்ன கால் பண்ணிக்கோங்க.